இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் புனித தலமான மக்காவில் அனுமதியின்றி நுழைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான தடையை மீறி இஸ்ரேலின் சேனல் 13 பத்திரிகையாளர் கில் டாமரி என்பவர் இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவிற்குள் பயணம் செய்யும் வீடியோ ட்விட்டரில் திங்களன்று வெளியானது. ஏறக்குறைய 10 நிமிட வீடியோவில் பத்திரிகையாளர் டாமரி அரஃபா மலைக்கு செல்கிறார். அங்கு ஹஜ் யாத்திரையின் உச்சத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம் யாத்ரீகர்கள் கூடுவார்கள். தனது செயல்கள் தடை செய்யப்பட்டவை என்பதை அவர் அறிந்திருப்பதாக அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி கூறுகிறார். That's me. That's the holy mosque over here. We are going down, but I was here in Mecca. The dream came true. עכשיו אנחנו כבר בדרך למקה. I can say I was in Mecca. ஆனால் எங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலத்தை முன்னிலைப்படுத்த அவர் இதை செய்ததாக கூறுகிறார். மேலும் சவுதி அரேபியாவின் குடிமகன் ஒரு இஸ்ரேலிய அமெரிக்க பத்திரிகையாளருக்கு இஸ்லாமியர்களின் புனித தலம் மட்டுமல்லாது முஸ்லிம்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்ட இடமான மெக்கா செல்ல உதவியாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி தற்பொழுது சவுதி மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.